ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 3 டேஸாக போட்ட கவிதை விடையுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னிலேருந்து புது சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற சீரீஸு. அந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம பிரெயினை பற்றி பார்க்க போகிறோம். பிரெயினை பற்றின 5 சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், மூளைன்றது 75% நீராலையும் மிச்சம் 25% புரதத்தாலையும் கொழுப்புனாலையும் தான் உருவாக்கப்பட்டிருக்குன்றாங்க. செகண்ட் ஃபேக்ட், பிறந்த குழந்தையோட மூளை 350 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் இருக்கும்ன்றாங்க. இது வந்து முழுசாக வளர்ச்சி அடையிறதுக்கு 20 வயசு வரைக்கும் ஆகலான்றாங்க. 3வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், இதுக்கு முன்னே என்ன ஒரு பிலீஃப் இருந்தது அப்படின்னா, வயது வந்தவர்கள் அதாவது நல்லா வளர்ச்சி அடைஞ்சவங்களுடைய மூளை மேற்கொண்டு வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. அதாவது முழுசாக வளர்ந்துட்டு பின்னாடி, நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு இருக்குல்ல, எல்லா உறுப்புமே முழுசாக வளர்ந்த பின்னாடி, ஒரு மனுஷன் வளர்ந்த பின்னாடி அதனுடைய வளர்ச்சியை நிறுத்திடும்ன்றாங்க. பட் மூளை வந்து அப்படி கிடையாதாம்மா, அதனுடைய செல்ஸ், உள்ளே இருக்கிற செல்ஸ் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கும், எப்போன்னா சாகிற வரைக்கும்ன்றாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னெல்லாம் நியூரலஜிஸ்ட்கிட்ட என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, நல்லா ஃபுல்லாக வளர்ந்த ஒரு மனிதனுடைய மூளையானது அதுக்கு மேல் மிச்சம் செல்லு புதுப்பிக்காதுன்ற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படி இல்லை, மூளை வந்து மனுஷன் இறக்குற வரைக்கும் மூளை வந்து செல்லை புதுப்பிச்சுட்டே தான் இருக்குன்றாங்க. 4வது ஃபேக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டும் கூட, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலேருந்து 25% மேலான குளுக்கோஸை மூளை மட்டுமே எடுத்துக்குதுன்றாங்க. அதே மாதிரி நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்குது இல்லைங்களா, அதில் 20% மேலே மூளை எடுத்துக்கிதாமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கேட்குறதுக்கு. 5வது ஃபேக்ட், ரொம்ப ஷாக்கிங்கான ஃபேக்டும் கூட, நம்ம மனுஷ மூளை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இப்போ இருக்கிற இந்த பரிணாம வளர்ச்சி பிரகாரம் 9 கியூபிக் இன்ச் அதாவது 147 மில்லிமீட்டர் தன்னுடைய இயல்பு அளவிலிருந்து சுருங்கியிருக்குன்றாங்க. இதை வச்சு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷனுடைய பாடி அளவு இருக்குது இல்லைங்களா, உடம்பளவு, அதுவுமே சுருங்கிட்டே வருதுன்றாங்க பரிணாம வளர்ச்சியில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 ஃபேக்டில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்ப புதுசாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள்.